Hi friends, welcome to Rasikka Rusikka style. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேப்சிகம் போண்டா. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பொட்டேட்டோவை இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆனியன் ஒரு கப் குட்டி குட்டியாக நறுக்கினதை போட்டுக்கலாம். கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வந்து உங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்குங்க. கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் போட்டு பிணைஞ்சு ரெடி பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு பவுலில் கடலை மாவு ஒரு கப், ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், சால்ட்டு தேவைக்கேற்ப எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம தோசை மாவு எப்படி எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிங்க. சோடா உப்பு தேவைன்னா போடுங்க. இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டுறனோ அதே மாதிரியே மேலே இருக்க காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க சீடு அப்படியே வெளியே வந்துடும். இதே மாதிரியே எல்லா கேப்சிகம்லையும் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கடாயில் நல்லா காஞ்சோன்ன நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவில் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச கேப்சிகமை டிப் பண்ணி ஸ்லோவாக பொறுமையாக போடுங்க. போட்டுட்டு லைட்டாக அப்படியே அந்த எண்ணெயை அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடும், அப்படியே தொளிச்சு விடுங்க. தொளிச்சு விடும்போது மேலே இருக்க மாவு அப்படியே லைட்டாக வெந்த மாதிரி ஆயிருப்ப பாருங்கள் வீடியோவில் தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்லோவாக திருப்பி விடுங்க. ஏன்னா உள்ளே மசாலா இருக்கனால வெயிட்டாக இருக்கும் கேப்சிகம். ஸோ பொறுமையாக ஸ்லோவாக டேர்ன் பண்ணி விட்டு பொறுமையாக வேக வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இந்த மாதிரி நல்லா செவந்து வர வரைக்கும் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளுக்கு அந்த கேப்சிகம் லைட்டாக ஜூஸியாக வெந்திருக்கும். இப்போ வீடியோவில் இருக்கும் பாருங்கள், மேலே அப்படியே அந்த கடலை மாவோட மேலே அப்படியே மொறு மொறுனும் உள்ளுக்க கேப்சிகமோட அந்த ஜூசினஸ், பொட்டேட்டோவோட ஸ்டஃப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீடியோ பார்த்து ரசிங்க, வீட்டில் செஞ்சு பார்த்து ருசிங்க. எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.